பணப்பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள், கடன் தொல்லையால் கஷ்டப்படுபவர்கள், பணத்தை சேமிக்க முடியவில்லை என்று சிரமப்படுபவர்கள், இந்த அதிசய பெட்டி உங்கள் வீட்டில் இருந்தால் போதும். பணம் நகைகளை ஈர்த்து அதை பல மடங்காக கொடுக்கக்கூடிய சக்தி இந்த தன ஆக்ரோஷ்ண பெட்டிக்கு உள்ளது. இந்த பெட்டியில் உங்களுக்கு தன ஆக்ரோஷ்ண வசிய மூலிகை, தன ஆக்ரோஷ்ண வசிய இயந்திரம், சர்வ வசிய விபூதி, சர்வ வசிய குங்குமம் இவையெல்லாம் உங்களுக்கு இந்த பெட்டியில் கிடைக்கும். இந்த பெட்டியை வாங்க நினைக்கும் அன்பர்கள் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் செய்து ஆர்டர் செய்து வாங்கிக் கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பகுதியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு வசிய வித்தையை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். நிறைய வசிய வித்தைகள் நம்ம பார்த்திருப்போம், ஆனா இந்த வசிய வித்தை பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பலன் தரக்கூடியது. நம்மள நிறைய பேர் யூடியூப்லயோ இல்ல மற்றவர்கள் சொல்லியோ ஏதாவது வசிய வித்தையை நம்ம கையாண்டு இருப்போம், அதுல நம்ம தோல்வியை அடைஞ்சிருப்போம். சில பேர் இதே ஒரு வேலையை வச்சுட்டு தொடர்ந்து நிறைய வசிய வித்தைகள் செஞ்சிட்டே இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு எதுலையுமே அவங்களுக்கு பலன் கிடைக்கவே கிடைக்காது. அப்படிப்பட்டவர்கள் எல்லாருமே இந்த ஒரு வசிய வித்தியை மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சில பேருக்கு இது ஒர்க் அவுட் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சரியான முறையில பண்ணாம இருந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு வசியம் பண்றோம் அப்படின்னா நாள் கிழமை அவங்களுடைய பச்சை பார்க்கணும், நம்ம உடுத்துற துணி நிறம் கூட ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம விரதத்துல இருக்கணும், சரியான முறையில செய்யணும், இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே தெரிஞ்சுக்காம சில பேர் பாத்தீங்க அப்படின்னா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசிய வித்தியை செஞ்சுட்டு இதெல்லாம் ஃபேக்கு, இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகல, ஏமாத்துறாங்க அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த வசிய வித்தியை செய்யறதுக்கு உகந்த நாள் பாத்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தான். காலையில எழுந்த உடனே குளிச்சு முடிச்சிருங்க. இந்த வசிய வித்தியை தொடங்க போறீங்க அப்படின்னா முன்னால இருந்தே நீங்க விரதத்துல இருக்கணும், அதாவது நான்வெஜ் அந்த மாதிரி எதுவுமே சாப்பிட்டுருக்க கூடாது, போதை வஸ்துக்களை பயன்படுத்திருக்க கூடாது. நாட்டு மருந்து கடைக்கு போயிடுங்க, குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா போயிட்டு செப்பு தகடு ஒண்ணு வாங்கிக்கோங்க, 6x6 சைஸ் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா கூட உங்க பாக்கெட்ல வைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சைஸை நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வசிய வித்தியை செய்யும் போது யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, யாரையும் பார்க்க கூடாது, தனிமையான ஒரு இடத்துல இருந்து பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. இத்தனை வருஷமும் உங்களுடைய கணவனோ சரி உங்களுடைய மனைவியோ சரி உங்களுக்கு ரொம்பவே ஆட்டம் காட்டிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசவே மாட்டாங்க, ஒண்ணு சேர மாட்டாங்க அப்படின்னு எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த வசிய வித்தியை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க காலடியிலேயே விழுந்து கிடப்பாங்க. பாக்கெட்ல வைக்கிற சைஸுக்கு தகுடை நான் கட் பண்ணி எடுத்துக்க சொல்லிட்டேன். இப்ப இந்த தகுடுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மை தீர்ந்த பேனாவை எடுத்துக்கொண்டு இப்ப நீங்க டிஸ்பிளேல பாத்துட்டு இருக்க இந்த யந்திரத்தை அப்படியே நீங்க வரைஞ்சி எடுத்துக்கணும். ஷஸ்டிக் சிம்பிள் போட்டுக்கோங்க, 4 சூலம் சைட்ல, 2 சூலம் வந்து நெடுக்க போட்டுக்கோங்க, நடுவுல பாத்தீங்க அப்படின்னா ஆண் பெயர், அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்க எழுதணும். மந்திரம் என்ன அப்படின்னா சவும் ரீம் ரீம் சவும், அதுக்கு கீழே பெண்ணுடைய பெயர். இந்த யந்திரத்துக்கு சாப நிவர்த்தி தேவை கிடையாது, ஏன்னா இந்த யந்திரத்தை நம்ம எரிக்க போறோம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா காய்ந்த விறகு சுள்ளிகளை நிறையவே நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பதிவுல மந்திர பிரயோகமே கிடையாது. தக்கடில இந்த யந்திரம் மறைந்ததுக்கு அப்புறமா கரு ஊமத்தை செடியோட இலைகளை பறித்து கொண்டு வந்து அந்த இலைய அரைச்சி அதனுடைய சார அந்த யந்திரத்தின் மீது நீங்க ஊத்தணும். உங்களுடைய கையாலேயே நசுக்கி கூட அதுல இருந்து நீங்க சாறு எடுத்து நீங்க அந்த யந்திரத்தின் மீது படும்படியா நீங்க பாத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா அந்த யந்திரத்தை உங்களால எந்த அளவுக்கு மடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதா மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த சுளிகள் எல்லாமே நல்லா பத்த வச்சுக்கோங்க, அதுல இந்த தகுடை நீங்க போட்டுடணும். இந்த தகுடு வந்து எரிஞ்சு சாம்பல் ஆகாது, ஆனா எந்த அளவுக்கு உங்களால கருக்க முடியுமோ அந்த அளவுக்கு கருக்கிங்க. சப்போஸ் நான் இருக்கிற இடத்துல வந்து விறகு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றவங்க வீட்டு கேஸ்ல பத்த வைக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா எரிய விட்டுருங்க. எரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஓரமாக ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பக்கத்தில் ஒரு பள்ளத்தை தோண்டி எங்கேயாவது ஒரு செடி கடியில் புதைச்சிட்டு வந்துடுங்க. அந்த நொடியில் இருந்து இதனுடைய மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.